வரக்கூடிய இந்த சூறாவளி சுழன்று அடித்தால், கஜா புயல் அப்படித்தான் செய்தது, சுழன்று அடித்தது. இந்த புயலால் அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதை தடுக்க இயலாது. அதே போல பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கூரைகள், ஆஸ்பஸ்டாஸ் ஷீட், இவை எல்லாம் அப்படியே உடைந்து பறக்கக்கூடிய நிலைக்கு இருக்கும். ஒரு வாரம் 10 நாட்களுக்கு நமது மக்களுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே இருக்காது. அதையும் இல்லாமல் இந்த குடிசை பகுதியுடைய மேல் பகுதி எல்லாம் காற்றில் பிச்சு கொண்டு பறந்து போய்விடும். மின்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய கம்பங்களும் வயர்களும் அறுந்து கிடக்கும். கொடுத்து அதாவது எந்த கட்சிக்காரங்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது. நீங்களே கொண்டு போய் அந்த ஊரை சேர்ந்த 10 பேரை கூட்டிட்டு வந்துட்டு எல்லோருக்கும் அதை கிடைக்குமாறு செய்ய வேண்டும். இயற்கையிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த பேராற்றல் நமக்கு மழையை தருகிறது, இன்னொரு பக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிவர் என்கின்ற ஒரு பெரும் புயல் தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதியை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாளை மாலை 110 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழ்நாட்டினுடைய கரையை காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எத்தனையோ புயல்களை நாம் பார்த்து விட்டோம். கிட்டத்தட்ட கடைசியாக 2018 இறுதியில் காவிரி படுகையை தாக்கிய கஜா புயல் பெரும் சேதத்தை விளைவித்ததை நீங்கள் அறிவீர்கள். அப்பொழுது கூட தமிழக அரசு தெளிவாக சிற்சில விடயங்களை சொன்னது, நாங்கள் மக்களினுடைய உயிர்களை காப்பாற்றுவதில் உரிய நடவடிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம், எனவே உயிர் சேதத்தை தடுப்பதற்கு பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் அதை நாங்கள் செவ்வனே செய்வோம் என்று சொன்னார்கள், செய்தார்கள். அதில் எந்தவிதமான ஒரு குறையும் காண முடியாத அளவிற்கு அதை மக்களையெல்லாம் அபாயகரமான பகுதிகளில், கடலோர பகுதிகளில் இருந்தும் அவர்களை அழைத்து சென்று பாதுகாப்பான கட்டடங்களில் தங்க வைத்தார்கள். அதேபோல இப்போவும் செய்வார்கள் என்று நான் பெரிதும் எதிர்பார்க்கின்றேன். அதேபோல ஏதாவது அந்த புயலிலும் பெருமழையிலும் சிக்கி ஒரு அபாயகரமான நிலைக்கு செல்லக்கூடிய மக்களை காப்பாற்றக்கூடிய, அப்படி அபாயகரமான சூழலில் சிக்கினால் அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு பேரிடர் நிவாரண குழுக்களும் தயார் நிலையில் இருக்கின்றன என்கின்ற செய்தியும் படங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, இயற்கையால் ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட பேரிடரை இயன்றவரை தவிர்ப்பதற்கு, அதனால் ஏற்படக்கூடிய அழிவுகளை இயன்றவரை தவிர்ப்பதற்கு அதை பற்றிய அறிதலும் புரிதலும் நமக்கு அவசியம். அப்பொழுது கூட இவர்கள் சொன்னார்கள், கஜா புயல் 110 120 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசும் என்றார்கள். உண்மையில் அது 160 170 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசியது என்று அப்பகுதிக்கு நான் சென்றபோது நான் அறிந்தேன். அதேபோல் இப்பொழுதும் வீசக்கூடிய இந்த காற்று அந்த சிஸ்டத்தினுடைய அளவு, அந்த காற்று காற்றழுத்த தாழ்வு, தாழி என்று சொல்வோம், தாழ்வு நிலை எவ்வளவு பறந்துபட்டு இருக்கிறது என்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். த ஐ ஆஃப் த சைக்ளோன், அந்த புயலினுடைய கண் எந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அது கடக்கும் பொழுது அந்த இடத்தில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். மரங்கள் எல்லாம் பயர்ந்து வேரோடு பயர்த்து வீசக்கூடிய அளவிற்கு 110 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய காற்றினுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் அதனை ஹரிக்கேன் என்று சொல்வார்கள், பெரும் சூறாவளி. இப்படிப்பட்ட அந்த சூறாவளி 120 130 140 என்று அதனுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது நாம் நம் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மரங்கள், ஏதாவது பெரும் மரங்கள் இருந்து அது ஒருவேளை நமது வீட்டின் மீது விடும் என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் முதலில் அந்த இடத்தை தவிர்த்திடுங்கள். இரண்டாவது, அரசு கூறியதைப் போல வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்த்திடுங்கள். ஏனென்றால் கிராம பகுதிகளில் பொதுவாக மின்கம்பங்கள் நிறைய இருக்கும், எனவே அவைகளெல்லாம் பெயர்ந்து விடக்கூடிய அளவிற்குத்தான் நட்டிருப்பார்கள். ஏனென்றால் தாங்க முடியாது, 130 140 கிலோமீட்டர் என்றால் அதை அவைகளையெல்லாம் நிற்காது, அதற்கு எதிராக நிற்கக்கூடிய வலிமை அவைகளுக்கு இருக்காது. அதே போல் பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கூரைகள், ஆஸ்பஸ்டாஸ் ஷீட், இவையெல்லாம்
அப்படியே உடைந்து பறக்கக்கூடிய நிலைக்கு இருக்கும். வரக்கூடிய அந்த சூறாவளி சுழன்று அடித்தால், கஜா புயல் அப்படித்தான் செய்தது, சுழன்று சுழன்று அடித்தது. ஒரு முறை அடித்துவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி வந்து அடித்தது என்று சொல்வார்கள். அப்படியும் இந்த புயல் மூலம் நிகழலாம் என்கின்ற ஒரு அச்சமும் இருக்கின்றது. எனவே மிகுந்த பாதுகாப்புடன் இருங்கள். இயற்கையிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த பேராற்றல் நமக்கு மழையை தருகிறது, இன்னொரு பக்கம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த புயலால் அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அதனை தடுக்க இயலாது. அரசாங்கம், அரசனுடைய மாவட்ட நிர்வாக அமைப்புகள் எல்லாம், இயந்திரங்கள் எல்லாம் என்னதான் செயல்பட்டாலும் கூட ஒரு வாரம் 10 நாட்களுக்கு நமது மக்களுக்கான அடிப்படை தேவைகள் எதுவுமே இருக்காது. குறிப்பாக குடிநீர், தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் மேல்நிலை நீர்த்தொட்டிகள் என்று சொல்லக்கூடிய ஓவர் ஹெட் டேங்குகள் இருக்கும். ஆனால் அவைகளை தண்ணீர் ஏற்றி நிரப்ப முடியாது. தண்ணீர் ஏற்றுவதற்கு மின்சாரம் இருக்காது. மின்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய கம்பங்களும் வயர்களும் அறுந்து கிடக்கும். அவைகளையெல்லாம் மறுபடியும் சீர்படுத்தி நிலைநிறுத்த 10-15 நாட்கள் ஆகும். எனவே அப்படிப்பட்ட சூழலில் இயன்றவரை ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி தண்ணீரை மேலேற்றலாம். இயந்திரங்களை பயன்படுத்தி, அப்படிப்பட்ட ஜெனரேட்டர்களை பயன்படுத்தி செல்பேசிகளை நீங்கள் சார்ஜ் செய்து பயன்படுத்தலாம். குறிப்பாக இந்த பெட்ரோல் நிலையங்களுக்கு சென்று அதற்கு தேவையான டீசலை போதுமான அளவுக்கு எரிபொருளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பெட்ரோலோ டீசலோ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில். பிறகு அவைகளுக்கு தேவையான பெட்ரோலையும் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய இடத்தில் இருந்து அதனை பெற்று வந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை வெறும் இருசக்கர வாகனங்களால் மட்டுமே செய்ய முடியும். அதற்கு தயாராக இருங்கள். அடுத்தபடியாக அரசால் என்னதான் நடந்தாலும் நிவாரணப் பொருட்களை உடனடியாக சென்று எல்லோருக்கும் வழங்கிட முடியாது. அதனால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் இன்னும் பல்வேறுபட்ட மாவட்டங்களிலிருந்தும் உணவுப் பொருட்கள், மெழுகுவத்தி, தீப்பெட்டி, பெட்ஷீட், அதையும் இல்லாமல் இந்த குடிசை பகுதிகளினுடைய மேல் பகுதியெல்லாம் காற்றில் பிச்சு கொண்டு பறந்து போய்விடும். அதன் மீது போடக்கூடிய தார்பாலின்கள், அந்த மக்கள் குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்கள் போத்தி கொள்வதற்கு போர்வைகள், அரிசி, உப்பு போன்றவையெல்லாம் இயன்ற அளவிற்கு கொண்டு சென்று அவர்களிடையே நீங்கள் கொடுத்து, அதாவது எந்த கட்சிக்காரங்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது, நீங்களே கொண்டு போய் அந்த ஊரை சேர்ந்த 10 பேரை கூட்டுகிட்டு வந்துட்டு எல்லோருக்கும் அதை கிடைக்குமாறு செய்ய வேண்டும். ஏன்னால் அரசால் செஞ்சிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பொது நிவாரண நடவடிக்கைக்கு தயவுசெய்து மக்களே தயாராகுங்கள். இந்த காணொலி காட்சியை பரவலாக பகிர்ந்திடுங்கள். நாளை மாலை என்று சொல்கிறார்கள். நாளை மாலை என்றால் இரவு முழுவதும் அடித்து ஓய்ந்துவிட்ட பிறகு பெரும் மழை கூட்டும். அந்த நேரத்தில்தான் ஒரு நாள் இரு நாள் என்று அவர்கள் உணவின்றி தவிப்பார்கள். எனவே இயன்றவரை ரொம்ப அருகில் இருந்தீங்கன்னா சமைச்ச சாதத்தை கொண்டு போகலாம், சோத்தை கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லையா, அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுங்க. அடுப்பாங்கறையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். மேலே போத்திக்கிறதுக்கு, மேலே போடுறதுக்கு மட்டும் அந்த தார்பாலின் தேவை, குறிப்பாக அந்த காலனியில் வாடக்கூடிய மக்களுக்கு. எல்லோருக்கும் சோறும் தண்ணீரும் தேவை, அதுக்கு தான் ஜெனரேட்டரு. இயன்ற அளவுக்கு விறகுகள் மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. காஞ்ச விறகுகள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. எல்லாத்தையும் இந்த குட்டியானன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன டாட்டா வாகனத்தில் ஏற்றி கொண்டு போங்க. ஒருபோதும் அரசியல் கட்சிகளிடம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள். கஜா புயல் தாக்கப்பட்ட இடத்திற்கு ஐயா பட நெடுமாறனுடன் சென்று நாங்கள் பல இடங்களில் கொடுத்தோம். அதில் ஒன்று ஈழத்தமிழர்களுடைய அகதிகள் முகாம்களுக்கு கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். நிறைய மூட்டை அரிசியை கொண்டு போய்ட்டு கொடுத்தோம், தண்ணியை கொடுத்தோம், மெழுகுவத்தியை கொடுத்தோம், தார்பாலினை கொடுத்தோம், பெட்ஷீட்டை கொடுத்தோம். கரூர்லேருந்துட்டுலாம் நம்ம தோழர்கள் வந்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் நிறைய எடுத்து வந்து கொடுத்தாங்க. ஒரு வேளை கரூர்லேயே இல்லை, அங்கே தான் பெட்ஷீட்டு நிறைய உருவாக நெய்யற இடம் அங்கேயே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுடைய காரண்யத்தையும் மனிதாபிமானத்தையும் காட்ட வேண்டும். பேரிடர் என்பதை பெரிதாக தடுக்க முடியாது. ஆனால் பேரிடரால் ஏற்படக்கூடிய அழிவை நாம் நமது நிவாரணத்தின் மூலம் ஈடுகட்ட முடியும். அந்த இடத்தில் செய்ய வேண்டியதை செய்து நாம் நம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றி
அதன் மூலம் ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் மக்கள் ஒருவர் பாதிக்கப்பட்ட நாம் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்குறோம், குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்குறோம், நமக்குத்தான் யாரும் வரமாட்டேங்க. அப்போ நம்ம மக்களே பாதிக்கப்படும் போது நம்ம கொடுக்க மாட்டோமா? கொடுப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்ல வரேன், நாமும் அதெல்லாம் செய்வோம், நீங்களும் அதெல்லாம் செய்யுங்க. அவர்களை துயரில் இருந்தும் துயரால் ஏற்பட்ட அந்த இடரில் இருந்தும் நாம் காப்போம் என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.